من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك الشطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم الشطر وقال إذا سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب يهدي من يشاء الى صراط مستقيم صدق الله العظيم قال نبينا عليه الصلاه والسلام لا اسلام رجل واحد احب الي من قتل الف كافر او كما قال عليه الصلاه والسلام கன்னியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த ஆகப்பெரிய அருள் ஆகப்பெரிய கிருபை இந்த வானத்து கீழே பூமிக்கு மேல் அல்லாஹ் கொடுக்கிற சகலவிதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒன்று ரெண்டு இல்லை, அல்லாஹிடத்தில் இருக்கிற ஆகப்பெரிய ஆகப்பெரிய நியமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கான். அப்போ உங்களுக்கு தெரியும், மாஷா அல்லாண்டு 23, 24, 25, 26 இந்த தேதிகளில் டெல்லியில் நிசாமுத்தீனில் 2 வருஷத்துக்கு ஒருக்கா எங்களுடைய பெரியார்கள் அழைத்து புத்திமதிகள் சொல்லுவாங்க, அடுத்த 2 வருஷம் எப்படி அமல் செய்யணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லி அசாயும் சொல்லி தருவாங்க. அதிகமாக மாஷா அல்லாஹ் அவங்களுடைய பேச்சுகளில் முதலாவது சாத் மௌலானா சொல்லும் பொழுது சொல்லி காட்டினாங்க, இந்த வேலை யார்கிட்ட செய்யணும், இந்த வேலை காஃபிர்கள்கிட்ட செய்கிறதா முஸ்லீம்கள்கிட்ட செய்கிறதா, இன்னொரு பெரிய ஒரு கேள்வி. ஆனால் அதை கேட்கும் பொழுது அழகாக இருக்குது. சகல தகமையும் செய்ய வேண்டிய தேவையும் முஸ்லீம்கள் இடத்துல தான் இருக்குது என்று சொல்லி சொன்னான். என்று சொன்னால் காஃபிர்களுக்கு ஒரே ஒரு சட்டம் தான், அஸ்லீம் இஸ்லாம் ஆயிருங்க, அவ்வளவுதான். அவருக்கு உண்டான தாவத் அவ்வளவுதான். ஆனால் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு எவ்வளவு ஃபர்துகளையும் சட்டங்களையும் திட்டங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்னெல்லாம் கட்டளைகள் அல்லாஹுட இருக்குதோ எல்லாம் முஸ்லீம்களுக்கு தான், காஃபிர்களுக்கு இல்லை. அப்ப எந்த அளவு இன்னைக்கு நாங்கள் தொழுகையை பத்தி படிக்கிறோம், 7 வருஷமோ 5 வருஷமோ 3 வருஷமோ நோம்பை பத்தி படிக்கிறாங்க, ஜகாத் பத்தி படிக்கிறாங்க, ஹஜ்ஜை பத்தி படிக்கிறாங்க, ஆனா ஈமானை பத்தி யாரும் படிக்கல, ஈமான் உழைப்பை செய்யல. அதனால் அல்லாஹுடைய கட்டளைகள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு படுது இல்லை. அல்லாஹ் ரசூலுடைய முதாக்கராக்கள் நாம் செய்யாவிட்டால் ஈமாண்ட பலகீனம் வந்து 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 எந்த அளவுன்னு சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைய அப்படியோ நம்புவது மூமினுக்கு அடையாளம், சந்தேகப்படுவது முனாஃபிக்கு அடையாளம், மறுப்பது காஃபிருக்கு அடையாளம். அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்களா நம்பிட்டார், இவருக்கு என்ன அர்த்தம், பேரு மூமி. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க சந்தேகப்படுறாரு முனாஃபிக், அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க மறுக்கிறான் இவன் காஃபிர். சொன்னாங்க பெரும் பெரும் சஹாபிகள் சொல்லுவாங்களா, வாங்க நாங்க எங்க ஈமான புதுப்பிச்சுக்கிறோம், தொழுகைய நோம்ப ஜகாத் புதுப்பிச்சுக்கிறோம் இல்ல, சொல்லுவாங்களா வாங்க எங்க ஈமான. சையதுல் உலமா, உலமாக்களுக்கெல்லாம் தந்தையான முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, ஹராம் ஹலால பத்தி படிக்கணுமா அவங்ககிட்ட படிங்கன்னா, நாளை கியாமத்தினால உலமாக்கள்கிட்ட கூடி அவங்க கையில இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற உலமாக்கெல்லாம் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு போய் சேர்ந்துக்குருவாங்க. சையதுல் உலமா, உலமாக்களுக்கெல்லாம் தந்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு வாழும் பொழுது முஃப்தி நீங்க ஃபத்வா கொடுங்க என்று சொல்லி அனுமதி கொடுக்கப்பட்டவங்க. அவ்வளவு பெரிய சீதையை சொல்லுவாங்களாம், வாங்க வாங்க ஈமான புதுப்பிச்சுக்கிறோம், ஏன்னா ஈமான பத்தி நாங்க பேசலன்னா என்ன உண்டா, அப்படியோ அந்த முஹிபாத் மறைந்தது, மறைந்தலுக்கு அதை பேசல, மறைந்ததுகளை முதாக்கரா செய்யலண்டா, கண்ணுக்கு தெரியலன்னு பேச தேவையில்லை.
அது கண்ணுக்கு தெரியுதுதானே. கண்ணுக்கு தெரியாததை நாங்க பேசலன்னா அப்படியோ மறைஞ்சு போயிட்டு அப்படியே நம்பிக்கை இல்ல போய் சொன்னாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்களா, தாழ வாங்க வாங்க வாங்க, நான் ஈமான புதுப்பிப்பமே. யாரு? உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஈமான ஒரு கபீலா ஒரு கோத்திரத்துக்கு பங்கு வச்சு கொடுத்தா அந்த முழு கோத்திரம் சொருக்கம் போனா. உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஈமான் அவங்களோட ஈமான ஒரு கோத்திரத்துக்கு பங்கு வச்சா அந்த முழு கோத்திரத்துல உள்ள ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் சொருக்கம் போயிருவாங்க. அவ்வளவு ஈமானுக்கு சொந்தக்காரனான யாரு? ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, வாங்க நாங்க இந்த ஈமான புதுப்பிச்சுக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க இது வேலை என்ன நினைக்கிறீங்க? சொல்றாங்க காஃபிர்களுக்கு போய் செய்யுங்க, காஃபிர்களுக்கு தானே கொடுக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹுடைய காலத்துல முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இருந்தாங்க சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கல்ல. கனிமாலே உஸ்மான் ரதியல்லாஹுடைய வெக்கத்தை பார்த்து மலாயிக்கத்துமார்கள் வெக்கப்படுவாங்க. கேட்பாங்களா ஏன் இப்படி சொல்லுவாங்களா, நான் உங்கள்கிட்ட வெக்கப்படுறது குறைவு, மறைவாக நான் தனிமையில் இருக்கும் பொழுது வெக்கப்படுவது அதிகம். அவ கேட்டாங்களா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அப்ப நீங்க தனிமையில ஏன் வெக்கப்படுறீங்க, அதாவது அதுக்கு என்ன காரணம்? சொல்லுவாங்களா, நான் மக்களுக்கு முன்னால வெக்கப்பட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? மக்களோட கையில மஹ்லூக்கோட கையில சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, மஹ்லூக்கோட கையில அதாபும் இல்ல ரஹமத்தும் இல்ல, மஹ்லூக்கோட கையில ஒன்றும் இல்ல. இவங்களுக்கு முன்னால நான் வெக்கப்படுறதை விட எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்விடம் முன்னாதான் வெக்கப்படணும். சொல்லுவாங்களா ஒரு பாவிக்கு அடையாளம் மக்களுக்கு முன்னால வெக்கப்படுவான், அவன் விடுசியம் அதாவது தனிமையில வெக்கப்பட மாட்டான். ஆனா மூமினுக்கு அடையாளம் தனிமையில வைக்கப்படுவான், ஏன்னா அல்லாஹ் பாக்குறான், அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. சொர்க்கம் நரகம் மன்னிப்பு ரஹ்மத்து மகஃபிரத்து எல்லாம் இருக்கிற அல்லாஹ்க்கு முன்னால நாங்க வைக்கப்படுவோம் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்களாம். அவ்வளவு பெரிய சஹாபி என்ன செய்யறாங்க, சுபஹானல்லாஹ், ஈமான புதுப்பிச்சுக்கிறோம், ஈமான புதுப்பிச்சுக்கிறோம். அதனால கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அதிகமான முறையில் என்ன செய்யணும், அந்த சஹாபாக்கள் இவ்வளவு ஈமான் இருந்தும் கடைசி செய்வாங்களாம், வாங்க வாங்க நாங்க ஈமான புதுப்பிச்சுக்கிறோம். இதற்குத்தான் நான் உங்களை 2 வருஷத்துக்கு ஒருக்கா அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாட பாதையில போயிட்டு போயிட்டு முகீபாத்துடைய முதாக்கரா செய்யும், மறைவான விஷயத்துடைய முதாக்கரா. எந்த அளவு சொன்னாங்க ஈமான் வரணும், அபு தர்தா ரதியல்லாஹு தஆலா போய் சொல்றாங்களா, அபு தர்தாவே ரதியல்லாஹு அன்ஹு உங்களோட வீடு எரியுதுன்னா சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அந்த சஹாபிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் மீது அல்லாஹ்வுடைய சொல் மீது உள்ள நம்பிக்கை, சொன்னாங்க மஹ்தரக் என் வீடு எரியாதுன்னா. சொன்னாங்க சத் மௌலானா, அந்த அரபி வார்த்தையில் உள்ள அழுத்தம் அதுல இருக்கிற உறுதி, ஏன் வீடு எரியாது. அப்ப இன்னொரு சஹாபி சொன்னாரா, உங்க வீடு எரியுதப்பா. 3 சஹாபிகள் சொல்லியும் அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு ஏன் வீடு எரியாது. 4வது ஒரு சஹாபி சொன்னாரா, உங்க ஏரியால உள்ள வீடு எல்லாம் எரிஞ்சு போச்சு, உங்க வீடு எரியல. இவ்வளவு தைரியத்துக்கு என்ன காரணம்? ஒரு மனிதனாக இருந்தா பலகீனம், 1 தடவை சொன்னா 2 தடவை சொன்னா நம்பிடுவான் தான், மனிதன்டா அப்படித்தானே. ஆனா 3 தடவை சொல்லி 4வது சொன்னாங்களா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்ன துஆவை நான் இன்னைக்கு காலையில ஓதி இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க வீடு எரியாதுன்னு, நீ சொல்றதை நம்புறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றதை நம்புறதா? 3 பேர் இல்ல 3 கோடி பேர் சொன்னாரு, நான் நம்ப மாட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தன் துஆ ஓதி இருக்கேன். கண்ணிமார்களே, அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்தோட சஹாபிகள் எந்த அளவுன்னா அல்லாஹ் ரசூல் சொன்னதை அவங்க எப்படி நம்பினாங்கன்னா இந்த அளவுக்கு. 3 பேர் வந்து சொல்லியும் என் வீடு எரியாது என்று சொல்ற அளவுக்கு நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்கடா. இதுதான் இந்த வேலையின் நோக்கம்னா, இந்த வேலையுதான் என்ன, அல்லாஹ் ஏட அறிவை ஏட சிந்தனைய எனக்கு படுது படாததை இந்த குப்பையில போடுவேன், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையே போட மாட்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியில கேட்டாங்களா, நீ எவ்வளவு ஈமான் கொண்டிருக்கிற, எந்த அளவுன்னு சொன்னா, யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எந்த அளவு வந்து ஈமான் கொண்டிருக்கேன்டா, அதாவது ஏண்ட குடும்பம் ஏண்ட மனைவி ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா இவங்க எல்லாத்தையும் விட நான் உங்களை அன்பு வச்சிருக்கேன்.
உடனே ரசூலா சொன்னாங்களாம், போய் உங்க வாப்பாவை கொண்டுடுவான். அன்புடைய சோதரன் சாத் மூலம் சொன்னாங்க, இது அன்புடைய சோதரன். என்ன சீராடு பாப்பா, சுபஹானல்லாஹ், சஹாபிகள் சஹாபிகள் தான் வாழை உருவிட்டு போயிட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அழைச்சாங்களாம், அழைச்சு கேட்டாங்களா, எங்க போறீங்கன்னு. பாப்பாவை கொல்ல போறேன் நான். ஏன், நீங்க தான் சொன்னீங்க. சொன்னாங்க சாத் மூலானா, அவர் ஒரு வார்த்தை கேட்கலையா, ஏன் வாப்பா என்ன தவறு செய்தார், ஏன் வாப்பாவை இப்ப நான் ஏன் கொள்ளும். சுபஹானல்லாஹ், இதெல்லாம் இனி ஒரு பேசுறது கேட்கறது நல்லா இருக்குமானால், ஒரு வாப்பாவை கொள்றதுக்கு மகன் போறாரு, ஒரு விஷயம் இல்லை எனக்கு, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு அடிபணிது. சுபஹானல்லாஹ், ஒரு 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 ஆள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டாங்க, வியாபாரம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் அவரும் சொல்லிட்டாரு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒட்டகத்தை விற்கல, ஒட்டகத்தை விற்கலையா, எல்லாம் குழுக்கள் முடிஞ்சிருச்சே, சாட்சியை கொண்டா, நீங்க சாட்சியை கொண்டு வந்தீங்கன்னா உண்மையா நம்ம ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணுன்னு அர்த்தம். சாட்சியை கொண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரப்பா சாட்சி இருக்கிறா, நீ தந்த நான் வாங்கினேன், விஷயம் முடிஞ்சு போச்சு, இல்ல நீங்க சாட்சியை கொண்டு வரோம் என்று அவர் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இந்த நேரம் ஹுசைமா பின் சாபித் ரழியல்லாஹு தஆலா வந்தாங்களா, வந்து கேட்டாங்களா, யா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்தீங்க, இல்ல ஒட்டகம் கொண்டு வாங்கினேன், எல்லாம் விஷயம் முடிஞ்சு போச்சு, ஆனா அவர் வந்து சாட்சி கேட்கிறாரு, சாட்சி ஒன்று இருந்தாதான் என்னது அந்த ஒட்டகத்தை தருவாரா, அதுதான் நான் பாக்குறேன். சொன்னாங்களா ஹுசைமா பின் சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் சாட்சியாக இருக்கிறேன் நாயகமே, நீங்க ஒட்டகத்தை வாங்கினீங்க, அவர்கிட்ட காசு கொடுத்தீங்க, இந்த டீல் இந்த இந்த வியாபாரத்தை நான் கண்டேன், இது சாட்சி, நான் சாட்சி சொல்றேன். அவரு ஆச்சரியப்பட்டாராம், கடைசியில சாட்சி ஒன்று வந்துருச்சு, அவர் ஒட்டகத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், நீ தான் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கவே இல்லையப்பா, நான் வாங்கினேன் வித்தேன் இப்படின்னு சொல்லி எப்படி சாட்சி சொன்னேன். ஹுசைமா பின் சாபித் ரழியல்லாஹு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னீங்க நாங்க கண்டமா, இந்த சஹாபி ஈமான பாரு, சொர்க்கம் இருக்குன்னு சொன்னீங்க நாங்க கண்டமா, ஈமான் கொள்ளலையா, நரகம் இருக்குன்னு சொன்னீங்க நாங்க கண்டமா, ஈமான் கொள்ளலையா, அல்லாஹ் இருக்கிறான்னு நீங்க, கபர் இருக்குன்னு நீங்க, மீசான் இருக்குன்னு நீங்க, சிராத் இருக்குன்றீங்க, கண்ணுக்கு தெரியாததெல்லாம் நம்புறேன் நாங்க, நீங்க சொல்றீங்க நான் ஒட்டகத்தை வாங்கினேன், இதற்கு எதற்கு நாயகமே நான் சாட்சி, உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதற்கு அதற்கு நான் சாட்சியாக இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஒரு செய்தியை சொல்வதற்கு சாட்சி ரெண்டு பேர் தேவை, அந்த ரெண்டு பேர் இருந்தா தான் அந்த சாட்சி நிறைவேறும். ஆனால் ஹுசைமா இரண்டு பேருக்கு சமம் தான். இதற்கு பிறகு ஹுசைமா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சாட்சியை சொன்னா அது ரெண்டு சாட்சிக்கு சமம் தான். சொல்றாங்க இப்படி ஆகுது ஆமாண்டு, நீ இதை விட என்ன, நாங்க மேலான பெரியாளி சகோதரர்களே சொன்னாங்க, அதாவது நம்ம முஜாஹதா செய்து நம்ம சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு கேட்கிற துவா இருக்குதே அது உடனே கபூல். நாங்க ஒரு சாதாரணமான உம்மத்தில் நபி வந்து சாதாரணமான நபி இல்ல, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு பெரிய குர்பான் செஞ்சாங்க, பெரியோரும் முஜாஹதா செஞ்சாங்க, எந்த அளவு செஞ்சாங்க, அந்த காட்டுல போயிட்டு மனைவியும் பிள்ளையை விட்டுட்டு வந்தாங்க, அதற்கு பிறகு எனக்கு தெரியும் பிள்ளைய குர்பான் கொடுத்தாங்க, இது மாதிரி பெரிய தியாகங்கள் எல்லாம் செய்து அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் ஒரு நபி அனுப்பியிரு, அந்த நபிக்கு ஒரு உம்மத்தை அனுப்பியிரு, அந்த இரண்டு பேரும் உன்னோட மக்களை இணைக்கோ, அப்படிப்பட்ட ஒரு நபிய அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை நீ அனுப்பிடு என்று சொல்லி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து ஹதரத் ரசூலுல்லாஹி அனுப்பினான், அதே போல இந்த உம்மத்தை அனுப்பினான். இந்த உம்மத்திற்கு நாங்கள்லாம் இருக்கிறோமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவின் பரக்கத், ஆண்களும் தான் பெண்களும் தான். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, நான் யாரு தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவின் பரக்கத், நான் யாரு தெரியுமா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பஷாரத்தின் பரக்கத், நான் யாரு தெரியுமா, என் தாய் ஆமீனா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கனவின் பரக்கத்னா, இந்த மூணு இந்த மூணும் என்னுடைய பரக்கத்துக்கு காரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா,
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செஞ்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்பத்தில் அந்த தலைமுறையில அனுப்பினான். அதுக்கு அதே போலவே இந்த உம்மத்து சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த பின்பற்றுங்க, ஃபத்தபி மில்லத இப்ராஹிம் அனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த பின்பற்றுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிசாஜில மிசாஜ் இப்ராஹிமியா, அதே மாதிரி சொன்னா குர்பானி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குர்பான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிசாஜ், இந்த ரெண்டுடைய அடிப்படையில இந்த வேலையை செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்றான். மிசாஜ் என்ன சொன்னாங்க, முழு மஹ்லூக்குகள் அவங்களுக்கு முன்னால வந்தும் யாரை நம்பல்ல, அல்லாஹ்வை நம்பினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்வாடு கேட்கிறாங்க, மீகா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்வாடு கேட்கிறாங்க, இவ்வளவு உதவிகள் முன்னால வந்தும் இல்லை இல்லை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இது எங்கள்கிட்ட வரணும். இந்த வேலையுடைய நோக்கம் அதுதான், இந்த வேலையால் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் கடைதான் எல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீலாம் வந்தாங்க, மீகா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, எல்லா மலாயிக்கமாரும் வராங்க, இவங்களோட அங்க போகலை. ரெண்டாவது சொன்னாங்க, முழு உலகமும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இல்லாமாக்க இவங்களோட பார்வை கைருல்லாவின் பக்கம் போகல, அல்லாஹ் அல்லாதவையின் பக்கம் போகல. சொன்னாங்க இந்த இந்த தாவத்துடைய வேலையின் நோக்கம் என்ன, நம்முடைய உள்ளத்துல வந்து கைருல்லாவை இல்லாமல் ஆக்கி அல்லாஹ்வை கொண்டு நடக்குது, அல்லாஹ்வை கொண்டு. எதுக்கும் உதாரணமாக சூரியன் ஒளி கொடுப்பதற்கு அல்லாஹ் பக்கம் தேவை, அதே மாதிரிதான் ஹிதாயத்து நபிமார்கள் கொடுப்பதற்கும் அல்லாஹ் பக்கம் தேவை. ஒரு ஹிதாயத்து நபிமார்களோட கையில இல்லை, இப்ப இப்ராஹிம் நபிமார்களோட கையில ஹிதாயத்து இருந்தா நபிமார்கள் ஹிதாயத்து கொடுத்தது யார், நபிமார்கள் தானே ஹிதாயத்தை கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கிறோமே. கேக்குறாங்க சாத் மௌலானா, நபிமார்கள் ஹிதாயத்தை கொடுக்கறவங்களாக இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்தது யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாயத்தை கொடுத்தது யார், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்தது யார், இல்ல இல்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஹிதாயத்தை அவங்க கையில வச்சிருக்கிறான். சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். சூரியனை பாக்குறாங்க, இது ரப்பாக இருக்குமோ, அது மறைஞ்சு போச்சு, மறைஞ்சது அல்லாவா இருக்கையில. அது சந்திரனை பாக்குறாங்க, இது அல்லாவா இருக்குமோ, இது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி, ஃபலம்மா ரஅஷ் ஷம்ஸ பாஸிகன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். சின்ன அல்லாஹ் இல்ல பெரிய அல்லாஹ், ஏன்னா சூரியன் பெருசா இருக்கு இல்லையா, அப்ப அது மறைஞ்சிருச்சு. நட்சத்திரத்தை பார்த்தாங்க, அல்லாஹ் நேரடியாக அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிதாயத்துக்கு சொன்னாங்க. சாத் மௌலானா, நபிமார்கள் விரும்புறாங்க இவருக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், அல்லாஹ் விரும்பல ஹிதாயத்தை கொடுக்கல, நபிமார்கள் விரும்பல இவருக்கு ஹிதாயத்து கிடைக்க கூடாதுன்னு நினைச்சாங்க, அல்லாஹ் விரும்பினா ஹிதாயத்தை கொடுக்கறான். உதாரணமாக சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், எதை சொன்னாலும் ஹயாத்து சஹாபா, எதை சொன்னாலும் அதற்கு ஒரு தலீல், எதை சொன்னாலும் சஹாபிகளோட வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி. சொன்னாங்க அபு தாலிபுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னு ரசூலுல்லாஹி விரும்பினாங்க, ஆனா அல்லாஹ் விரும்பல, வஹ்ஷிக்கு ஹிதாயத்து கிடைக்க கூடாது நினைச்சாங்க, அல்லாஹ் விரும்பினா. சுபஹானல்லாஹ், அப்ப வஹ்ஷிக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் விரும்பல இல்ல நினைக்கல, அது கிடைக்கணும் கிடைக்காம இருக்கலாம், ஆனா அபு தாலிபுக்கு எஞ்சினாங்க, அபு தாலிபுக்கு அழுதாங்க, அபு தாலிபுக்கு துவா செஞ்சாங்க, அபு தாலிபுட உடம்புல அந்த எச் அப்படியோ தடாவினாங்க. இன்ன கலா தஹ்தி மன் அஹ்பபத்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நாயமே ஹிதாயத்து உங்க கையில இல்ல, ஹிதாயத்து எங்க கையில, நாங்க நாடினா வஹ்ஷி கொடுப்போம். அது மாத்திரமல்ல, 12 பேரை எங்க கண்டாலும் கொள்ளுங்கன்னா, 12 பேர், அதுல ஒரு ஆள் வந்து காத்திபுல் வஹி, வஹியை எழுதிட்டு இருந்துட்டு இடையில பெருமை வந்து ஓடினவர், ஏண்டா சும்மா கலக்கணும் துஹத அலகதன் ஃபகலக்கன அலகத முதுகதன் ஃபகலக்கன முதுகத இதாமன் ஃபகசௌன இதாம லஹ்மா சும்மா அன்ஷனா கலக்கன ஆகர் ஃபதபாரக அல்லாஹ் ஹஸ்னுல் காலிகீன் ஃபதபாரக அல்லாஹ் ஹஸ்னுல் காலிகீன். அது இறங்கல்ல, இவர் சொன்னார், இவர் உள்ளத்துல வந்துச்சு, சொன்னார் ஃபதபாரக அல்லாஹ் ஹஸ்னுல் காலிக, எதுனா அல்லமே அவ ஹதரத் ரசூல் சொன்னா, என்ன உள்ளத்துல அப்படி தான் வருது எழுதுங்க. இவர் பார்த்தார், நான் சொன்னது ரசூலுல்லாஹ் எழுதிட்டாங்கன்னு பெருமை வந்துருச்சு. இவர் போய் சொன்னார், நான் சொன்னதை தான் ரசூலுல்லாஹ் எழுதுறான், குர்ஆனை நம்பாயிங்க அப்படி. அவரை தான் கண்ட இடத்துல கொல்லுங்க, என்ன மக்காவுடைய வெற்றியின் பொழுது வந்துட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நிக்கிறார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படியோ இருக்கிறாங்க, ஆனா எந்த சஹாபியும் ஒன்னும் செய்யல. எந்த சஹாபியும் ஒன்னும் செய்யல,
கடைசியா மன்னிப்பு கேட்டார், இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், யாராவது கழுத்தை வெட்டியிருக்கலாமே, யாராவது இவரை நான் சொல்லியிருக்கேன் தானே ஏற்கனவே கொள்ள சொல்லி அப்படி கொண்டு இருக்கலாமே. சஹாபி சொன்ன, யார் ரசூலுல்லாஹ் சார், மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு, நீங்களும் அமைதியா இருந்தீங்க, ஏதோ மன்னிச்சிட்டீங்கன்னு நினைச்சோம், நீ கொஞ்சம் கண்ணை காட்டியிருக்கலாமே, கொஞ்சம் கண்ணை காட்டியிருந்தா நாங்க அவனை கொண்டிருப்போமே. சொன்னாங்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்களுக்கு கண்ணால் பேசுவது ஹராம், அது கண்ணுடைய மோசடி. யஅலமு ஹாயினத்தல் அயுன், ஹாயினான்றான் ஹியானா, அது மோசடி, கண்ணால பேசுறது இல்லையா இல்லையா, ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கோ நாலு பேர் இருக்க போல கண்ணால சாட காட்டுவது, கண்ணால பேசுவது, அது பேச்சு இல்ல ஹியானா, மோசடி. அல்லாஹ் சொல்றான், அது அல்லாஹ் சொல்றான், அதை நான் அறிகிறேன், பக்கத்தில் உள்ளவன் அறிய மாட்டான், நான் அறிகிறேன். அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லம், கண்ணால பேசுவது நபிமார்களுக்கு ஹராம், நான் நினைச்சா அவரை கொல்லணும்டி. அல்லாஹ் உன்னாடல்ல, நீங்கள் உன்னாடல்ல, கடைசியில் அவர் ஹிதாயத்து. சுபஹானல்லாஹ், யார கொல்லணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லம் நினைக்கிறாங்களோ அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கறான், யாருக்கு ஹிதாயத்துக்கு நினைக்கிறாங்களோ அல்லாஹ் அவனுக்கு அவர் ஹிதாயத் இல்லாம உதாக்குறான். இந்த வேலையுடைய நோக்கம் சொன்னாங்க, இந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல வரணும், தீனை கொண்டுதான் வெற்றி, வேற எதனாலையும் வெற்றி கிடையாது. வீட்டுக்குள்ள நிம்மதியா, வீட்டுக்குள்ள பரக்கத்தா, வீட்டுக்குள்ள ரஹமத்தா, தீனை கொண்டுதான் வரும், வேற எதை கொண்டும் வராது. சொன்னாங்க ஃபிரௌன் அல்லாஹ்காக மோசமானவன், ஆனா அங்க அல்லாஹ் ஆசியா ரழியல்லாஹு அன்ஹாவை பாதுகாத்தான். ஒரு அல்லாஹ்ட எதிரின வீட்டுக்குள்ளே அல்லாஹ் ஆசியாவை பாதுகாத்தான். இங்கே பார்த்தா லூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய ஆக விருப்பமான நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், ஆனா அவங்களுக்கு என்னாச்சு, லூத் அலைஹிஸ்ஸலாத்த, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியே அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்குள்ள அழிச்சான். இந்த வேலை இருக்குதே, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டது ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல, பெண்களுக்கும் தான், பெண்களுக்கும் தான். சொன்னாங்க சொர்க்கத்துக்கு நன்மாரா சொல்லப்பட்ட பத்து சஹாபிகள்ல ரெண்டு பேர் யாரு, உமர் ரழியல்லாஹு யார் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தாங்க, ஒரு பெண்ணு. அதே மாதிரி உஸ்மான் ரழியல்லாஹு யார் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தாங்க, ஒரு பெண், அவங்க சாட்சி. இன்னொரு பெண் இருந்தா, அவ ஈமான் இல்லவளா இருந்தா, அவளும் அழிந்து போனா அவளோட பிள்ளையும் நாசமா போனது, அவளுக்கு சந்ததி இல்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு மனைவி, அதுல ஒரு மனைவி தீனோட இருந்தா அவ பாதுகாக்கப்பட்டா, அவட மத்த மனைவி தீன் இல்ல அவ அழிஞ்சு போனா. நபியுடைய வீட்டுக்குள்ள இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. அதனால சொன்னாங்க பெண்கள் விஷயத்திலையும் சுபஹானல்லாஹ், பெண்கள் செய்த அதாவது சேவைகள் சொன்னாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, உங்களுக்கு இல்முல பாதிய எல்லா சஹாபிகிட்டையும் படிச்சு போங்க, பாதிய அடுத்த பாதிய ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கிட்ட படிங்கன்னா. இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க சல்மூலானா, அதாவது இல்ம மூணாக எடுத்தா, மூணாக பிரிச்சா, அதுல ரெண்டு ஆயிஷா கிட்ட படிங்க, ஒன்றை மத்த சஹாபி கிட்ட படிங்கன்னா. இந்த பெண்கள் அதாவது இந்த தீனுக்கு அவங்க சொன்னாங்க தயமம் கிடைத்தது யாராலே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவா. அதே மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க சொர்க்கத்துல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்ததும் பெண்ணாலே, அதையும் மறந்துடாங்கன்னா. பெண்கள் தான் எல்லாம் செய்தாங்க, அதே மாதிரி பெண்ணாலா தான் முதலாவது உலகத்துல கொலை நடந்துச்சு. அதான் வீட்டுல பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கு, அவங்களும் இந்த தீனோட, அவங்களும் இந்த வேலையோட இணைகிறதுதான். ஏண்டா கணவன் ஹலாலா கொண்டு போறாரு, கணவன் ஹலாலா கொண்டு போறாரு வீட்டுக்கு, ஆனா பெண்ணு பிஸ்மி சொல்லி எடுக்கல, பிஸ்மி சொல்லி சமைக்கல, பிஸ்மி சொல்லி அந்த சமையல் அதாவது அந்த சட்டியில போடல, ஹலாலா போச்சு, பறக்கத்து இல்லைன்றான். அங்க அங்க சரியா வரல, நிலம் சரியாகணும், தண்ணி சரியாகணும், விதை சரியாக போடும், இந்த மூணும் சேர்ந்தா தான் அங்க பிரயோஜனம் வரும். அதே மாதிரி நம்ம ஹலாலா சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு போறோம், மனைவி விட்டு தீன் இல்ல, அங்க என்ன ஆயிரும், பறக்கத்து இல்லாம போயிடும். கண்ணியமானவர்களே, அதனால ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இந்த வேலையை செய்யறதினாலதான், இந்த முகீபாத் மறைவான விஷயங்களை பேசுறதுனால தான் ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் தீன் வருவது காரணமா இருக்கும்.
அதை சொல்லிட்டு சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வெளியாக்கினா, இது உம்மத்தை அல்லாஹ் வெளியாக்கினா. சொன்னாங்க, எனக்கு பின்னால நபி இல்லை, உங்களுக்கு பின்னால உம்மத்து இல்லை. நபி நான் கடைசி நபியாக இருக்கிறேன், உம்மத்திலையும் நீங்க கடைசி உம்மத்தாக இருக்கிறீங்க. இதுக்கு பின்னால உம்மத்து வராது, நபியும் வரமாட்டான். மேலான பிரியாலை சகோதரர்களே, அப்போ தாவத்துடைய வேலையை செய்து கொண்டு போற நேரம் அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன சோதனைகளை தருவான். அவரை செக் பண்ணி பார்க்கறது, இவர் யாருக்கு அடிமை? இப்ப நல்ல அமல் செஞ்சு அமலுக்கு அடிமை ஆயிட்டாரா, அல்லாஹ்க்கு அடிமை ஆயிட்டாரா? நாங்க அமலுக்கும் அடிமை இல்லை. அல்லாஹ் சொன்னா தொழுவோம், அல்லாஹ் சொன்னா தொழுகை விடுவோம். இவன் அல்லாஹ் என்ன பாக்குறானா, அமல்ல இப்ப சாராயத்தை விட்டுட்டாங்க, பாவத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா பாவத்தை விடுவது லேசி, ஆனா தனக்கு விருப்பமான ஒரு அமலை விடுவது அது சிரமம். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறானா, அமல் விஷயத்துல செக் பண்ணி பாக்குறானா. எப்படி? இப்ப உம்ராக்கு கனவை காட்ட வச்சது அல்லாஹ் தான். ஒரு தடவை காட்ட வச்சா, ரெண்டு தடவை காட்ட வச்சா, மூணா தடவை காட்ட வச்சா, சஹாபி கிட்ட சொல்ல வச்சா, அல்லாஹ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க உம்ராக்கு போறதுக்கு, ஹுதைபியா வந்தாச்சு. இப்ப அல்லாட்ட சோதனை, சஹாபிகளுக்கு சரியான சந்தோஷம். என்ன சந்தோஷம்? உம்ரா செய்ய போறோம். உம்ரா செய்யறது கடமை, ஆகுமானது, சஹாபிகளுக்கு விருப்பமானது. பல வருஷங்களுக்கு பின்னால காபத்துல்லா பார்க்க போறாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹோட முதல் உம்ரா செய்ய போறாங்க. அவ்வளவு சந்தோஷம் போகல. அல்லாட்ட சோதனை. என்ன சோதனை? இப்ப நீங்க உம்ராவுக்கு போக கூடாது. சுபஹானல்லாஹ். இப்ப என்னாச்சு? எல்லா சஹாபிகளும் கொஞ்சம் சரியான கவலைப்பட்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க உண்மையில இல்லையா, நாங்க ஹக்கில இல்லையா, அல்லாஹ் உண்மையாளன் இல்லையா, நீங்க கடைசி நபி இல்லையா, நாங்க சத்தியத்தில இல்லையா, ஏன் நாயகம் இவ்வளவு விட்டு கொடுக்கறீங்க, ஏன் இவ்வளவு பணிஞ்சு போறீங்க, எனக்கு இது படல். யாரு? உமர் அல்லாஹு தஆலா. அல்லாட நீ சஹாபிகளை வச்சுதானே கியாமத் வரைக்கும் பாடங்களை படிச்சு கொடுத்தான். போனாங்க அபூபக்கர், அபூபக்கரே ரழியல்லாஹு அன்ஹு, நாங்க உண்மையில இல்லையா, அல்லாஹ் உண்மை இல்லையா, ஹதரத் ரசூலுல்லாஹ் உண்மை இல்லையா, நாங்க சத்தியத்துல தானே இருக்கிறோம், ஏன் இவ்வளவு பணிஞ்சு போகணும், ஏன் இவ்வளவு விட்டு கொடுக்கணும். அதை ஒன்ன விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும்ட்டாங்க. அவங்க இவங்க ஏதோ சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. கடைசியில வஹி வருது, உமர் ரழியல்லாஹு தஆலான்னு நினைச்சாங்களாம், எனக்கு எதிராக தான் வஹி வருது, நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், அதனால கொஞ்சம் ஒதுங்கி போறாங்களாம் ஜமாத்தை விட்டு. கேட்டாங்களாம், ஏன் ஒதுங்கி போறீங்க? இல்லை, அல்லாட அதாபு எனக்கு மட்டும் வரட்டும், என்னால இவங்க அழிஞ்சிடக்கூடாது. பேசாம அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை தலைக்கு மேல போட்டு அமைதியாக இருந்தாங்களே, இந்த சீதேவிகள் ஏண்ட பாவத்தால தண்டிக்கப்படக்கூடாது, அதனால நான் ஒதுங்கி போறேன், அதனால நான் ஒதுங்கி போறேன். ஒதுங்கி போனாங்க, அவங்களுக்கு எதிர ஒரு ஆயத்து வரல. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வேற ஆயத்தை இறக்கினா, சொன்னாங்க சாத் மௌலானா அவங்க, உமர் ரழியல்லாஹு தஆலான்னு மௌத் வரைக்கும் தௌபா சொன்னாங்க. மௌத் வரைக்கும் யாபகம் வர்ற நேரம் எல்லாம் அடிமைகளை உரிமை வெளியிருந்தாங்க, நான் இப்படி நடந்திருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் இப்படி பேசிருக்க கூடாது. அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ் அவங்க சொன்ன விளக்கம் இருக்குது, அல்லாஹ் அக்பர், ஆச்சரியமான விளக்கம் சொன்னாங்க. ஒரு முஹ்லிஸ், ஒரு ஈமான்தாரி, ஒரு முஹ்லிஸ் அல்லாஹ்வுக்காக வேண்டி வேலை செய்தவருக்கும் அமல் செய்தவருக்கும் கிபிரு தக்கப்பர் உள்ளவருக்கும் வித்தியாசம் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி வேலை செய்தவர், அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்தவர், அவருக்கு இப்படி ஒரு சோதனை வந்தா தௌபா செய்வாரு, பாவ மன்னிப்பு தேடுவாரு, அதை நினைச்சு வருந்துவார். இதே ஒரு பெருமை பிடித்தவனுக்கு வந்தா தௌபா செய்ய மாட்டான், அதை விட்டு கொடுக்க மாட்டான், அதுல இருந்து கலண்டு போயிட்டு தனக்கு சார்பாக ஆட்களை சேர்ப்பான். சொல்லிட்டு சொன்ன, சும்மா சொல்லல, சொல்லிட்டு சொல்றாங்க. உமர் ரழியல்லாஹுடைய வாழ்க்கையை பாருங்க, தௌபா செஞ்சாங்க, மௌத்து வரைக்கும் செஞ்சாங்க, அடிமைகள் உரிமை விட்டாங்க, அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடிக்கிட்டாங்க. இது முஹ்லிஸ்க்கு அடையாளம். இங்க பாருங்க, கிபர் உள்ளவனுக்கு அடையாளம் ஷைத்தான். எல்லாம் சொல்றான், சஜதா செய்ய மாட்டேன். சரி, அந்த நேரம் தான் செய்யல, அப்புறம் என்ன செஞ்சிருக்கணும்? யாரா, நான் தெரியாம செஞ்சிட்டேன், நான் இது போற அப்படி செய்வேன்,
na thoba sinjikirren enile solirkonu avan sonna la aqudan nalahum siratakal mustaqim ya allah na mattum kettu poiruven nasama poiru nenikiriya illa illa ellathai kedupen so konju yochi paarenga konju palayanga irukringa வேலை செய்யறவங்க இருக்கிறீங்க, ஆழமான அர்த்தம் இருக்குது. சுபஹானல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் என்ன செஞ்சா, யா அல்லாஹ் நான் வெளிய போறேன் ஆனா உன்னோட நெருங்க யாரை விட மாட்டேன். சும்மா லாத்தியன்னஹும் மின் பைன ஐதீஹிம் வமின் கல்ஃபிஹிம் வஹம் யமீனிஹிம் வஹம் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன். அதிகமான பேரை நன்றி உள்ளவர்களாக நீ அடைஞ்சிக்கிற மாட்டேன், எல்லாத்தையும் கெடுப்பேன். சொன்னாங்க இது தக்கப்புர் உள்ளவனுக்கு அடையாளம், பெருமை உள்ளவனுக்கு அடையாளம், ஒரு முகரிசுக்கு அடையாளம். என்ன தவறு நடந்து போச்சு, நான் தவறு செஞ்சிட்டேன், நான் இப்போ செய்ய மாட்டேன் என்று வருந்துறாரே, சுபஹானல்லாஹ். இது யாருக்கு அடையாளம்? நல்லவங்க. நீ ரொம்ப கவனமாக இருக்கும். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால நம்ம யார்? அல்லாஹ் அல்லாஹ் சோதிக்கிறான் சஹாபிகளே. அதான் அமல செய்யவான சோதிச்சா, பாவத்தை செய்யவானா லேசி. அல்லாஹ் அமலே அமல் மூலமா சாபிகள் அந்தஸ்து கேத்தமாய் லோகர் தொழுறாங்க. ரெண்டு ரக்கா தொழுதாச்சு, இப்ப ரெண்டு ரக்கா தொழுதாச்சு இல்லையா? மத்த ரெண்டு ரக்காத்துக்கு தொழ எந்திரிக்க கொல அல்லாஹ் ஆயத்தை இறக்குறோம். பாருங்க அல்லாஹ் ஆயத்தை இறக்குற நேரத்தை. இதுதான் சோதனை. என்ன சோதனை? உங்களோட கிபிலாவை நாங்க பைத்துல் முகத்தஸ் இருந்து தாபுத்துல்லாவை ஆக்கிட்டோம், நீங்க உங்களோட முகத்தை திருப்புங்க. சரி, தொழுது முடிஞ்சு சொல்லலாமே. சரி, தொலை முந்தி சொல்லலாமே. நான் ஏன் அப்படி திரும்ப சொன்னேன் என்றால், நான் எனக்கு வழிபடுறது யாரு, யாரு வழிபடாம இருக்கிறான் என்பதை பார்க்க. இல்லாலினாலம மையத்தபிஉர் ரசூல் மிம்மன் யன்கலிபு அலா அகிபை வயின் கானத்ல கபீரத்தன் இல்லா அலல்லதீன ஹதல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைக்காதீங்க ரெண்டு ரக்கா தொழுதுட்டு மத்த ரெண்டு ரக்காத்த திரும்புறது தானே, அது சின்ன விஷயம் தான் நினைக்காதீங்க. ஈமான் உள்ளவனை தவிர மற்றவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது லேசி இல்லை. ஏன் என்னப்ப ரெண்டு ரக்காத்த இப்ப நாம பைத்துல் முகத்தஸ் பார்த்து தொழுதுட்டோம், அடுத்த ரெண்டு ரக்காத்த கிபிலாவை பார்க்க தொழுவோம், அடுத்த தொழுகை தொழுவலாமே, இந்த தொழுகு இப்படி தொழுவலாமே. சரி, தொழுது முடிஞ்சு மத்த ரக்காத்துகள் அப்படி தொழுவலாமே. சரி, இப்ப இது தொழுது பிள்ளைண்டா, இதற்கு முன்னால பைத்துல் முகத்தஸ் பார்த்து தொழுது தொழுகை இல்ல, அதுவும் பிள்ளையா? இதான பெரியாரே சகோதரர்களே, அல்லாஹ் விரும்புறது என்ன? நீ அமலுக்கு அடிமையாயிராத, உன் ஆசைக்கு அடிமையாகிறாத. எப்படி பாவத்தை நாங்கள் சொன்னா விடுகிறோம் விடுகிறீங்களோ அதே போல அமலையும் தான், அமலையும் தான். அல்லாஹ் சொல்றா இந்த அமலை இப்படி செய்யுங்க, அந்த அமலை அப்படி செய்யறதா, எங்க விருப்பத்தை குப்பையில போட்டுவோம். மீலா நண்பர்களே சகோதரர்களே, ஆழமாக இந்த விஷயத்தை சொன்னாங்க. அதாவது எப்படியெல்லாம் வழிகாட்டப்படுகிறதோ, உங்களோட அறிவுக்கு வேலை கொடுக்காம என்ன உசூல்கள் சொல்லப்படுகிறதோ அந்த உசூலுடைய அடிப்படையில நீங்க வேலைகளை செய்யும். சுபஹானல்லாஹ். இந்த 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 விஷயங்கள் ரொம்பவே மனசுல ஆழமாக பதிஞ்ச விஷயங்கள். உண்மையிலே சஹாபிகளுடைய சம்பவங்களை சொல்லி சொல்லி அவங்க சொல்ற விஷயங்கள் இருக்கு. யா அல்லாஹ் சொல்றாங்க, ஹக்க சொல்லும் பொழுது, சத்தியத்தை சொல்லும் பொழுது கிபருடைய அடையாளத்தால் யார் அதை மறுப்பானோ அவன்கிட்ட இருக்கிற அந்த நியமத்தை எல்லாம் பிடுங்கிடுவான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். லேசான ஒரு விஷயம் இல்லை. சொல்றாரு, இப்படி செய்யாதப்பா, நீ இப்படி பேசாத, நான் இப்படிதான் பேசுவேன். பேச்சுடைய திறமையெல்லாம் பிடுங்கிடுவான். பின்னால விஷயத்துக்கு வரேன், சும்மா சொல்லல. சாத் மௌலான ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்றாங்கண்டா, இதை நீ இப்படி காசை இப்படி செலவழிக்காதப்பா, இது காசு இது அல்லா தந்தது, நான் செலவழிப்பேன்டா. அல்லாஹ் அதை பிடுங்கிடுவான். ஒரு நல்ல இளமையை தந்திருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் இந்த இளமையில அமல விரும்புறான், சுகத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அந்த சுகத்தில் அல்லாஹ் அமல விரும்புறான்டா. நான் இப்படிதான் இருப்பேன், சுகத்தை பிடுங்கிடுவான், அறிவை பிடுங்கிடுவான் அல்லாஹ். சொன்னாங்க
சுபஹானல்லாஹ், ஒருவர் இடது கையால் சாப்பிடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இடது கையால் சாப்பிடாம வலது கையால் சாப்பிட்டார் நல்லமே. இது ஒரு நபியுடைய ஒரு அன்பு கட்டளை. வலது கையால் சாப்பிட்றது ஃபர்ளும் இல்லை, வலது கையால் சாப்பிட்றது வாஜும் இல்லை, இடது கையால் சாப்பிட்டா அது பெரிய ஹராமும் இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வலது கையால் சாப்பிட்டா நல்லமே. சுபஹானல்லாஹ், அவர் சொன்னாரா, ஏன் வலது கை மேல வருது இல்லையே, என்ன சொன்னாரு, கிபுர்ல பெருமையில அவட வலது கை மேல வராம இல்ல, அது நல்லா வருது. அவர் கிபுர் இல்ல பெருமையில சொன்னாரா, ஏன் வலது கை மேல தூக்கி தூக்குற தூக்கிப்படுது இல்லை. ரசூல் அல்லாஹ் சொன்னாலும் அப்படியா இருந்தா என்ன தூக்கிப்படாமலே இருக்கட்டும்னா, மவுத் வரைக்கும் அவட கை மேல வரல. அல்லாஹ் கிதாபுல எழுதுறாங்களா, அவரு கை மேல வருது இல்லைன்னு சொன்னதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல, கிபுரை தவிர. அவட பெருமை தான், அவட பெருமை தான் என்ன செய்யுது, அவரை தடுத்துச்சு. அப்ப அல்ல என்ன செஞ்சா, கிபுரா ஏதோ ஆமநாயகமே நான் சாப்பிடுறேன், தெரியாம சாப்பிட்டுட்டேன், நான் அடுத்த ஏதோ நினைச்சா இல்லையா, இது ஒரு வார்த்தை, இது ஒரு பதில். இதை விட்டுட்டு என்ன சொன்னாரா, அதாவது என் கை மேல வராதே அப்படின்னு ஒரு கிபுருடைய பதில் சொன்னாராம். எந்த அளவு அல்லாஹ் அந்த கையுடைய அசைவை, கையுடைய சக்திய, அந்த கை மடங்கி நேர் ஆகிறத அல்லாஹ் பிடுங்கினா அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்து வரைக்கும் அவருடைய வலது கை வேலை செய்யும். இது சொல்லிட்டு சொன்னாங்க, ஹக்க சொல்லும் பொழுது, சத்தியத்தை சொல்லும் பொழுது, உண்மையை சொல்லும் பொழுது, யாரு பெருமையின் காரணமாக அதை கபூல் செய்யாம இருக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பிடுங்கிடுவாங்க. அனைவரையும் பாதுகாப்போம். மேலான நண்பர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில தான் அவனுடைய முழு பயான்களும் அமைந்திருந்தது. என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு அதை முத்தியாக அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அதே அடிப்படையில் நிசாமுத்தீன் என்ன சொல்லுது, நிசாமுத்தீன்ல வந்து நடக்கிற அமல்கள், இது மதீனால மஸ்ஜிது நபவியில 24 மணி நேரம் நடந்த அமல்கள் தான் பங்களாவாலி மஸ்ஜிதுல நடக்குது. இது புதுசா ஒண்ணுங்க நாங்க செய்யல, இதே மாதிரி முழு உலகத்திலே நடக்க நாங்க விரும்புறோம். 24 மணி நேரம், 24 மணி நேரமும் மஸ்ஜிதுகள் பூட்டப்படக்கூடாது, மஸ்ஜிதுகள் திறந்து இருக்கணும். மஸ்ஜிது தான் எங்கட சென்டர், மஸ்ஜிது தான் ஹிதாயத்துடைய இடம். மஸ்ஜிதுல லுஹருக்கு வந்துட்டா அசருக்கு வர பழக்கத்தை இல்லாமக்கணும், அசருக்கு வந்தா மகரிபுக்கு வர பழக்கத்தை இல்லாமல் ஆக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹ் சந்திக்க போனாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, கேட்டால எங்க போனாங்க, மஸ்ஜிதுக்கு போனாங்க. ரெண்டாவது தடவை வந்தாங்க, ரெண்டாவது தடவை வந்து பார்த்தால எங்க, மஸ்ஜிதுக்கு போனாங்க. மூணாவது தடவை வந்தாங்களாம், எதற்காக வேண்டி போனாங்க சொன்னாங்களாம், உஸ்மானே ரதியல்லாஹு அன்ஹு, சரியான வீட்டுல பஞ்சமா இருக்கு, வீட்டுல கஷ்டமா இருக்குது, யார்கிட்டயுமே சொல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அல்லாட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்க. கதறி அடிதினாங்களாம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, சொன்னாரா, நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோமே, ஏன் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஒரு சில ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாங்களாம். பிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே, பிற உஸ்மான் என்ன கவலை இருக்கு, இல்லை யா ரசூலுல்லாஹ், இப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்களே, ஆமா, இந்த நாக்கு அல்லாஹுவை தவிர எந்த தேவை வந்தாலும் யாருத்திலையும் கேட்காது உஸ்மானே என்று சொன்னாங்களாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் அப்படிப்பட்ட இடம்னா, இது மாதிரி நிறைய சம்பவங்களை சொன்னாங்க சஹாபிகள் வந்து மஸ்ஜிதோட இருந்து, மஸ்ஜிதிலே அவங்க அல்லாஹ்ட அல்லாஹ்ட அடைந்த உதவிகள் தெரியும். உப்பு இல்லாத சஹாபிகள் மற்றபடி தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் மஸ்ஜிதோட, சஹாபிகளுடைய காலத்துல ஒரு திருடரா அவரை வந்து மஸ்ஜிதில் கட்டி வச்சிருவாங்க, மஸ்ஜிது அமல் எல்லாம் அவர் பார்ப்பாரு, மாஷா அல்லாஹ் அந்த நாட்கள் முடிஞ்சாரு இஸ்லாத்துக்கு வந்துருவார். அவ்வளவு அருமையான சூழல் மஸ்ஜிது நபவிக்குள்ள. அந்த காலத்துல சொன்னாங்க, விருந்தாளிகளுக்கு வேற யாரையாக அப்படியா இப்படியா ஒன்றுமே இருக்கல, எல்லாம் மஸ்ஜிது நபவிக்குள்ளதான் இருந்துச்சு, எல்லா ஏற்பாடும் மஸ்ஜிது நபவிக்குள்ள. அந்த மாதிரி மஸ்ஜிதுகள் ஆகணும், மஸ்ஜிது தான் எங்கட உயிர் நாடி, மஸ்ஜிதை விட்டு தூரமாக வேணா என்று சொல்லி சொல்லி கேட்டான். கண்ணியமானவர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தியாகம்,
அவங்களுடைய அந்த யக்கீன், அவங்களுடைய அவங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி. சுபஹானல்லாஹ். சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வ மக்கால படிக்கிறாங்க படிக்கிறாங்க சஹாபிகள், அதை நேரடியாக அல்லாஹ் பதிரிலே காட்டினான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன ஒரு கம்பு அப்படியோ அதாவது வாளாக மாறுது. கம்பு அல்லாஹ் வாளாக மாத்தி அல்லாஹ் காட்டுறான். லா இலாஹ இல்லல்லாஹ்வ சஹாபிகள் படிச்சாங்க மக்கால, அல்லாஹ் அதை பதிரில அவன் செய்விச்சு காட்டுன்னு சொல்றான். இனிமே உஹதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அந்த சஹாபிகள் எவ்வளவு இருக்கணும், அவங்களை எவ்வளவு பின்பற்றணும், ஒரு வார்த்தை முன்ன பின்னாக்கினதுனால எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துச்சு என்பதை உஹதுடைய அந்த சுபஹானல்லாஹ் அருமையான அந்த விஷயங்கள் சொன்னான். அந்த மலைக்கு மேல இருக்கிறாங்க ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்ற வரைக்கும் இந்த மலையை விட்டு இறங்கவானாண்டு. அந்த நேரத்தில் ஒரு 50 சஹாபிகள் இருந்தாங்க. யுத்தம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கனிமத்தை புறக்கிறாங்க. அமீர் சாப் சொன்னார், நீங்கள் இறங்க வேணாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதி தரல. இல்லை சொன்னாங்க இப்படித்தான் யுத்தம் முடிஞ்சிருச்சு தானே என்று சொல்லி சொன்னாங்க. 40 சஹாபிகள் இறங்கினாங்க, 10 சஹாபிகள் நின்னாங்க அமீர் சாப். அதுக்கப்புறம் என்னாச்சு சொன்னா, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா பின்புறத்தால வந்த அந்த 10 சஹாபிகளை ஷஹீதாக்கினாங்க, அந்த மலைக்கு மேல ஏறினாங்க. எந்த அளவுன்னு சொன்னா சஹாபிகள் சஹாபிகளை வெற்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஹுதைஃபத்துல் யமானி, ஹுதைஃபா தன் வாப்பா யமானியை கொல்றார். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. சொன்னாங்க இந்த உம்மத்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் ஆயிப்பது காரணம் என்ன, ஹதரத் ரசூலுல்லாஹி சுன்னாவை விட்டது, இந்த வேலையை விட்டது, நபியுடைய கருத்துகள் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கிறது தான் இவ்வளோ பெரிய சோதனை. ஒரு வார்த்தையை முன்ன பின்னாக்கி அவ்வளோ சோதனை தான் கண்ணியமான. அதனால இப்ராஹிம் அலைஹி இஸ்லாத்துடைய யக்கீன், அதாவது முழு உலகம் ஒன்று சேர்ந்தாச்சு, ஆனால் கைருல்லாஹி பக்கம் அவனுடைய சிந்தனைகள் போகல, அல்லா அல்லாத பக்கம் அவனுடைய சிந்தனைகள் போகல என்று சொல்லி ஒரு அழகான முறையில். அதே மாதிரி மஸ்ஜித் வாரி ஜமாத்துடைய மஸ்ஜிதுடைய நேரங்கள் கொடுக்கிற விஷயங்கள், அதை எவ்வளவு நேரங்கள் கொடுக்கணும், மஸ்ஜித் எப்படி ஹயாத்தாக்கணும் என்று சொல்லி மாஷா அல்லாஹ் இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு வெளிநாட்டு தக்காசா உள்ள ஒரு வருஷமாக 2 வருஷமாக ஆக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி தஷ்கீல்களையும் அதே தஷ்கீல்களை செய்ய சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தயாராகலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இந்த வருஷம் அதாவது வெளிநாட்டு ஜமாத்துகள் போகும், இன்ஷா அல்லாஹ் யார் தயார்? இன்ஷா எதிரி ஒவ்வொரு மஹல்லா ரீதியாக வெளிநாட்டு ஜமாத்துகள் தஷ்கீல் பண்ண சொன்னாங்க. சொன்னாங்க ஒரு நாளைக்கு அதாவது ஒரு தஷ்கீலை மட்டும் ஒரு 20-25 நிமிஷம் செய்யுங்க, செஞ்சீங்க மக்களை தயாரிங்க, முழு உலகத்துக்கு வெளிநாட்டு ஜமாத்துகள் தேவை, அதில் குறிப்பாக இலங்கை மக்களுடைய ஜமாத் தேவைப்படுது சொன்னாங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் யார் தயார்? இன்ஷா நாங்களும் தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் வெளிநாட்டு போகிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க வேறு யார் தகுதியாக சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் 3 சில்லா முடிச்சிருக்கோம், திருமணம் முடிச்சிருக்கோம், நாங்கள் வருஷம் 2 சில்லா முடிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் யார் வேறு யார் வேறு யார்? ஒரு வருஷம் போயிட்டு வந்துட்டா அடுத்த வருஷம் போக முடியாது, அதுக்கு அடுத்த வருஷம் தான் போகலாம். முழு உலக நாடுகளும் கேட்கிறாங்க இலங்கை ஜமாத்துகளை தாங்க சொல்லி நிசாமுதீன் கேட்கிறாங்க. சொன்ன நிசாமுதீன் சொன்னாங்க, இலங்கை மக்கள் நீங்க அநியாயம் செய்யவானா, வெளி நாடுகளுக்கு போங்க, மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க. சொல்லுங்க இன்ஷால யார் இன்ஷால பேர் இன்ஷால மாதங்களையும் எவ்வளவு அமௌண்ட் அந்த அமௌண்ட் எழுதி கொள்ளுங்க. இன்ஷால போகும் இன்ஷால வெளிநாடு தக்காத நீதிலும் வெளியே போகணும் இன்ஷால போகணும் இன்ஷால்லாம்.